ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சா மட்டும் போதுங்க, அந்த ஒரு கம்பி பதம் பாகு பதம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது நல்லா வாசனையாக இருக்கிறக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. லைட்டாக நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த பிசு பிசு தன்மையாக இருக்குது இல்லைங்களா. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ இதை கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாங்க. அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் இல்லைங்களா, அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் எடுக்கிறோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை, ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க. அரை டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கைப்பொறுக்கிற சூடு இருக்கல கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பால்லேயே வந்து மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா. மாவு வந்து ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மீடியம் சைஸில் ஒன்று பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வெடிப்புகள் இல்லாமல் நம்ம ரெடி பண்ண முடியுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி கையில் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, அவ்வளோதான். ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் டிசைன் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குற கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லைங்களா. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே மோஸ்ட்லி இது வச்சுருப்போம். அதாவது ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பஜ்ஜி போண்டா எல்லாமே திருப்பறக்காக இந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா. அதில் வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாங்க. அப்போ அந்த அச்சு வந்து அப்படியே விழுகும். பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். அப்படியே நம்ம பொறிக்கிறத விட இந்த மாதிரி ஏதாச்சும் அச்சு இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா. இப்போ எல்லாமே இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்து கலர் மாறிடும், உள்ளே வந்து சுத்தமாக வேகாமல் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் 2-3 கூட பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றாமல் ஃபஸ்ட்டே வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா, சூடாகவே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா சர்க்கரை பாகு நல்லா உறிஞ்சி டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் ஒன்று போட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா 2 கூட போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா 3-4 கூட ஒரே ஸ்டோக்கில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம வந்து அந்த சர்க்கரை பாவோட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கும்போது எல்லாமே உள்ளே சேர்க்கும்போது ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொறிச்சு உள்ளே சேர்க்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சர்க்கரை பாகு மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள். எல்லாமே பொறிச்சு எடுத்து சர்க்கரை பாகோட சூடாகவே உள்ளே சேர்த்துட்டேன் இல்லைங்களா. இது வந்து உடனே நம்ம சாப்பிடாம கரெக்டாக 1 மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கரெக்டாக 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டியாக கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா பாதாம் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரிங்க, லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம்.
இப்போ சர்க்கரை பாகுலேயே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்பூனில் கட் பண்ணுறக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக 1/2 கப் கோதுமாவு 1 கப் சர்க்கரை பால் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.